ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ரீட்டர்ஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம ஒரு நியூ டாபிக் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றினா வந்து எல்லோயிங் ஆஃப் லீஃப். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் கூட. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்களுக்கு வந்து புரியும். சரி, இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய நேம் ரீட்டா. நான் கார்டனிங் ரிலேட்டடான வீடியோஸ் போடுவேன். என்னோடய ஓல்டு வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் ஐகார்டில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எல்லா இடத்துலையுமே நல்ல ரெயின் இருக்குது. ஸோ ரெயின் இருக்கனால நம்ம பிளான்ஸில் நிறைய நியூ க்ரோத் இருக்கும். ப்ளஸ் ஒரு நெகட்டிவ் விஷயம் என்னென்னா, நம்ம பிளான்ஸ் வந்து பயங்கரமாக சஃபர் பண்ணும். ஸோ ஒன் ஆஃப் த சஃபரிங் விஷயம் என்னென்னா எல்லோயிங் ஆஃப் லீஃப். ஸோ இதோட ரீசன் ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்க தரலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா வந்து நம்மளுக்கு ஓவர் வாட்டரிங். ஸோ இப்போ நிறைய ரெயின் இருக்கனால நம்மளோட டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னா நல்லா கூலாகவும் இருக்கும். ஸோ ஹியூமிடிட்டி ஹையாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் தண்ணி ஊற்றும் போது ஒன்ஸ் நீங்கள் மாய்ஸ்சரை செக் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்கள் பிளான்ட்ஸ் வந்து நல்லா க்ரோ ஆகும். செகண்ட் ரீசன் என்னென்னா லேக் ஆஃப் பொட்டாசியம். நம்ம பிளான்ஸில் வந்து பொட்டாசியம் கம்மியாக இருந்தாலுமே அதோடய லீஃப் வந்து எல்லோ ஆக சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு மெக்னீஷியம் சல்ஃபரும் வந்து கம்மியாக இருந்தாலும் எல்லோ ஆகிற சான்ஸ் இருக்குது. ஓகே, ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா வந்து இன்செக்ட் அட்டாக். ரெய்னி சீசன்னால் உங்கள் பிளான்ஸுக்கு வந்து நம்ம நிறைய ஹியூமிடிட்டி இருக்கனால, ஹியூமிடிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிறனால நம்ம பிளான்ஸ் வந்து ஃபங்கஸ் வரவும் சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து இன்செக்ட் அட்டாக் சொல்கிறதுனா உங்கள் லீஃபோட சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு நிறைய கட் 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 பண்ணி வச்சுருக்கோம் இன்செக்ட். ஸோ அதனால நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னா லேக் ஆஃப் அயன். இரும்பு சத்து கம்மியாக இருந்தாலும் நம்ம பிளான்ஸோட லீஃப் வந்து எல்லோ ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா அந்த நர்வ் ரீஜியன், அதாவது லீஃபோட நர்வ் ரீஜியன் வந்து க்ரீனாக இருக்கும், மற்ற இடம் எல்லாமே எல்லோவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அயன் டெஃபிஷியன்சின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் ரெட் சாயில் வந்து ஆட் பண்ணலாம். ஆல்ரெடி இது வந்து பாட்டில் இருந்துச்சுன்னா அந்த பிளான்ஸை சுற்றி கொஞ்சம் இடத்துல வந்து லைட்டாக வந்து தோண்டிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் வந்து ரெட் சாயிலை மிக்ஸ் பண்ணி அதில் வச்சிடலாம். உங்கள் வீட்டில் ரெட் சாயில் இல்லாட்டி பரவாயில்ல, முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா முருங்கைக்கீரையை அரைச்சி ஜூஸை வந்து நம்ம பிளான்ஸுக்கு கொடுக்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம அயன் டெஃபிஷியன்சியை வந்து கம்மி பண்ணலாம். சிக்ஸ்த் பாயிண்ட் என்னென்னா, இப்போது ஒரு ரெண்டு பிளான்ட் வந்து நீங்கள் ப்ரொபகேட் பண்ண வச்சுருக்கீங்க. ப்ரொபகேட் பண்ணும்போது ரெண்டு சான்ஸ் இருக்குது. ஒரு சான்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே வளரும், செகண்ட் சான்ஸ் வந்து உங்களுக்கு டை ஆக சான்ஸ் இருக்கும். ஸோ டை ஆகும்போது உங்களுக்கு பிளான்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எல்லோ கலர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரௌன் கலர் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளான்ஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி போட்டுடலாம். சிக்ஸ்த் பாயிண்ட் என்னென்னா, இப்போ ஒரு பிளான்ட் வச்சுருக்கீங்கன்னா அந்த பிளான்டோட ஃபஸ்ட்டு ரீஜன், அதாவது ஸ்டார்டிங் ரீஜனில் ஏதாவது ஒரு லீஃப் வந்து உங்களுக்கு எல்லோவாக இருந்துச்சுன்னா அதை ஜஸ்ட்டு வந்து ப்ளக் பண்ணி போட்டுருங்க. பிகாஸ் வந்து அது வந்து வயசாயிட்டுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஃபீலும் பண்ண வேண்டாம். ஓகே, எயித்து பாயிண்ட் என்னென்னா வந்து ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வந்து மஸ்ட்டு. ஸோ ட்ரைனேஜ் ஹோல் இல்லாத பாட்டில் வந்து மேலே வந்து வாட்டர் ஸ்டாக்னட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நிறையா வந்து இந்த ப்ராப்ளம்ஸை நீங்கள் வந்து ரெய்னி சீசனில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பிகாஸ் வந்து எல்லா ஒரு வாட்டருமே வந்து டப்புன்னு கீழே இறங்கிடும். ட்ரைனேஜ் ஹோல் இல்லாத பாட்டில் மட்டும் மேலே ஸ்டாக்னட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப மண்ணுமே இருகலாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களோட எல்லோயிங் ஆஃப் லீஃபை வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணலாம். ஓகே, நைன்த் பாயிண்ட் என்னென்னா வந்து ஓவர் ஃபெர்டிலைசிங். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் ஃபெர்டிலைசிங் பண்ணும்போது லிக்யூட் ஃபார்மில் தான் கொடுக்கணும். ஸோ லிக்யூட் ஃபார்மில் கொடுக்கும்போது வந்து அது கவனமாக வந்து கொடுக்கணும். ரொம்ப வந்து உங்களுக்கு பிளான்ட்ல வந்து நிறைய ஃபெர்டிலைசிங் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொடுக்கவே கூடாது. ஸோ பார்த்து கொஞ்சமாக வந்து கொடுங்க. இதெல்லாம் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பொட்டாசியம் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறதுனால நம்ம வந்து நேச்சுரலாக நம்ம வீட்டிலே அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெர்டிலைசர் தான் வந்து பனானா. ஸோ பனானாவோட லீஃபையும் போடலாம், ஆர் வந்து பனானாவும் ரொம்ப கணிஞ்சிட்டு அப்படின்னா வந்து பனானாவும் போடலாம். செகண்ட் என்னென்னா வந்து உங்கள் பிளான்ட்ஸ் வந்து ரொம்ப இன்செக்ட் அட்டாக், ஃபங்கஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நீம் ஆயிலும் கொடுக்கலாம். ஸோ நீம் ஆயில் வந்து வீக்லி ஒன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் பிளான்ட்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். தேர்ட் என்னென்னா, உங்களுக்கு வந்து மெக்னீஷியம் சல்ஃபர் வந்து கம்மியாக இருக்கனால நீங்கள் எப்சம் சால்ட்டுமே கொடுக்கலாம். எப்சம் சால்ட்டை வந்து நீங்கள் தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி அதை லைட்டை வந்து நீங்கள் பிளான்ட்ஸ்க்கு ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த வீடியோலாம் வந்து நான் ஐகார்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு ப்ரீஃபாக பார்க்கணுன்னா வந்து ஐகார்டில் நான் ஒரு 3 வீடியோ கொடுத்துருக்கேன், அதை ப்ரீஃபாக பார்த்து உங்கள் பிளான்ஸை நல்லா க்ரோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த ரெய்னி சீசனில் உங்கள் பிளான்ஸை வந்து கவனமாக பார்த்து நான் உங்கள் பிளான்ஸ் வந்து நல்லாவே வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஏதாச்சும் டிப்ஸ் சொல்ல மறந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் கார்டனிங்.